எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நம்மளுக்கு சிந்தனை பெட்டகத்தில் கட்டளைகள் கனமாகின கதையினுடைய 4வது பாகத்தை பார்க்கலாம். கரெக்டாக அடுத்த நாள் அதே நேரத்துக்கு அந்த இடத்துல இருக்காங்க ரெண்டு பேரும். 6 மணிக்கு வர சொன்னதுனால ரெண்டு பேரும் 6 மணிக்கு வந்து அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வழக்கமாக அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணக்கூடிய இடம்தான் அந்த இடத்துக்கு வந்தாலும் ரெண்டு பேர்த்துக்கு அப்படி ஒரு சந்தோஷம்தான். ஆனால் அன்னைக்கு என்னமோ ரெண்டு பேர்த்தோட முகத்துலேயும் சந்தோஷமே இல்லை. ஏதோ ஒரு 3வது மனுஷங்க உட்காந்துருக்குற மாதிரி ரெண்டு பேர் உட்காந்துருக்குறாங்க. லேக்காவுக்கு என்ன கோபம்னா, இவ்வளோ பிரச்சனையாகி ரெண்டு பேர்த்தையும் இப்படி ஒரு ஃபோட்டோவை மாற்றி மாற்றி அனுப்பிச்சு வெளியில் அனுப்பிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி கூட இவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஆனால் பிரபுவுக்கு நம்ம முட்டாள்தனமும் ஒரு விஷயத்த பண்ணிட்டோம். நமக்கு மனைவி குழந்தை இருக்குது, அதை மீறி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு கூட யோசிக்காமல் இப்போ இவளை நம்ம லவ் பண்ணிட்டோம். சச்சா, இப்போ யோசிச்சா அந்த லவ்ங்கிற வேர்டு இப்போது ஒத்து வருமானு கூட யோசனையாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மனைவி இருக்கும் பொழுது இன்னொருத்திங்க வருது, நம்ம அம்மா அப்பாக்கோ மாமனார் மாமியாருக்கோ ஊரில் இருக்கிறவங்களோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட நிலைமை என்னதான் ஆகும்? இந்த மாதிரி லேக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ப்ராக்டிக்கலாக இருக்குமா, சாத்தியமா? இதெல்லாம் யோசிக்காமல் அவள் அழகாக இருக்கா, நம்ம பொண்டாட்டியோட படிச்சிருக்கா, நம்ம பொண்டாட்டி விடவே அவள் கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்காம இருக்கான்னு நினச்ச தப்பு. ஆனால் இவ்வளோ இப்போ கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்ணுறா, அதுக்கு பொண்டாட்டியே பரவாயில்லையோ அப்படிங்கிற பல யோசனை. இதே யோசனைகள் இருக்கும் பொழுது மணி கரெக்டாக டான்னு 6 ஆன உடனே ரெண்டு பேரும் அவங்க வாட்சை பார்க்குறாங்க. 6 மணி கரெக்டாக அவங்களுக்கு ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்த அடுத்த நிமிஷம் பிரபுவோட கண்களில் அப்படி ஒரு ஆச்சரியம், அது மட்டும் இல்லை பயங்கரமான கோபம் கூட. பார்த்த உடனே எந்திரிச்சவன் அப்படியே மலைச்சு போய் நிற்கிறான். ஆனால் அந்த உருவம் பக்கத்தில் வந்து நான் தான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தவன் அந்த உருவம் பக்கத்தில் வந்து நின்ன உடனே அதை பார்க்குறான். என்னடா மச்சா, என்ன அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குற அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு கேட்ட உடனே, டே நீ எங்கடா இங்கே, யாருக்கிட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுடா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா எப்படியா நீ தான் காப்பாற்றணும்னு ஹெல்ப் கேட்டமோ அவனே இதெல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் பொழுது பெரிய கோபம், பயங்கர ஆச்சரியம். அவனுக்கு கம்ப்யூட்டரில் எல்லாமே தெரியும், ஃபோட்டோ கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு எக்கச்சக்கமான ப்ராசஸை பண்ணிகிட்ருக்குறவன். அவன் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமே இல்லை. ஒரு மொபைலை ஈஸியாக ஹேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு அவனுக்கு 1 செகண்ட் கூட ஆகாது, ஏன்னா அந்தளவுக்கு அவன் நாலேஜபிள்னு பிரபுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவன் ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், பணத்துக்காகவா இல்லை லேக்காவ் இப்படிலாம் பண்ணது காரணம் என்னன்னு சொல்லிட்டு, ஏண்டா நீ தான் அதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்ல கேட்க அந்த ஃப்ரெண்டு அவனை பார்த்து சிரிக்கிறான். டக்குன்னு கோவப்பட்ட பிரபு சட்டை பிடிச்சி, நாயே நன்றி கிட்ட நாயே, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, சீ துரோகம் பண்ணிட்டியடா நாயே, உன்னை நான் எவ்வளோ நம்பி இருந்தேன், நீ போயும் போய் என்னை ஏமாத்தவன் நினச்சி கூட பார்க்கலடா, எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண உனக்கு எப்படிடா நான் மனசு வந்துச்சு, நானும் அவ்வளோ அப்படி இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் எப்படிடா எடுத்த, ஹேங் பண்ணுறக்கு உனக்கு மனசாட்சி உறுத்தவே இல்லையாடா நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கிட்டு போக அந்த கையை பிடிச்ச அவனோட ஃப்ரெண்டு, மச்சான் என்னை பார்த்து என்ன சொன்ன, நாய், ஆமாம் மச்சா நான் நாய், நன்றி உள்ள நாய், சரி மச்சா ஏதோ துரோகம் அறிவில்லையா மனசாட்சி உறுத்தலையா, ஏன் உன் பொண்டாட்டிக்கு நீ பண்ணும்போது அதெல்லாம் உறுத்துலையா என்ன? ஃப்ரெண்டு கேட்ட கேள்வியை பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே 1 நிமிஷம் மனசே நின்று போயிடுச்சு. ஆமாம் இல்லை, இவனாவது எனக்கு பண்ணின விஷயத்தில் ஒரு லாஜிக் இருக்குது, ஆனால் நான் என் பொண்டாட்டிக்கு பண்ணல, எந்த வித லாஜிக்குமே இல்லை, அவளுக்கு நான் பண்ணியிருக்கிறது பச்சை துரோகம்தான். ஆனால் இவன் அப்படி பண்ணதுன்னு யோசிச்சுட்ருக்கும் பொழுதே அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டான், நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவேன் அப்படின்னு கேட்கும் பொழுது வேகமாக வந்த லேக்கா அவனோட ஃப்ரெண்டோட சட்டையை பிடிச்சி சப்புன்னு ஒன்று அப்பிடுறா. இதை பார்த்த பிரபுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. லேக்காவை ஓங்கி அறைய லேக்கா அப்படியே கதிகலங்கி போய் நிற்கிறா. என்னடி எதுக்கு அவன் அடித்த, பிரபு உனக்கு என்னோட அவன் முக்கியமா? ஆமாண்டி உன்னோட அவன் முக்கியம், சின்ன வயசுலேருந்து நானும் அவனு ஃப்ரெண்டு, என் கையை பிடிச்சி அவனை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நன்றி ஆகும், ஆனால் ஏன் அடிக்கலை, அவன் கையை தடுக்காம இருந்தாலும் அடிச்சிருந்துருக்க மாட்டேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃப்ரெண்டு என்னாடி அடிப்பேன், உனக்கு என்னடி உரிமை இருக்குது? பிரபுவுக்கு லேக்கா மேலே எந்த விதமான பாசம் பரிவர்த்தனை எதுவுமே இல்லைன்னு இந்த விஷயத்துலேயே தெரிஞ்சிருச்சு. இதை பார்த்துட்டு, டே மச்சான் ஒரு ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆகும்பொழுது துடிக்கிறியே, உன் பொண்டாட்டிக்கு எப்படி இப்படி துரோகம் பண்ண துணிஞ்ச, டே மச்சான் சரிடா நீ எனக்கு பாடங்கத்துக்கு கொண்டு நினச்சிலடா, பாடம் கற்றுக் கொடுத்து கொடுத்துட்டேல, நான் ஓகேடா நான் என்ன திருந்திட்டேன், இதெல்லாம் ஒரு அற்ப சந்தோஷந்தான், இவெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டான், இன்னும் இவ்வளோ மாதிரி ஒரு கேரக்டர் என் பொண்டாட்டியாக வந்திருந்தா என் பொண்டாட்டி அளவுக்கு கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுடா, போதும்டா போதும்
ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருட்டா மச்சா, எழுதி டெலிட் பண்ணிடு. இனிமேல் லேக்காக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் உன்னைய இனிமேல் துரோகம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே என்னை கொண்டாட மாட்டேன்டா. டேடே பொறுமையாரு பொறுமையாரு, டென்ஷனில் நீ பாட்டு குளறிட்டு இருக்காத. இதெல்லாம் நான் பண்ணலடா மச்சா, பண்ணது வேற ஆள். என்னடா சொல்கிற? ஆமாண்டா மச்சா, பண்ணது வேற ஆள். யாருடா மச்சா அப்படின்னு கேட்கும் பொழுதே கரெக்டாக பின்னாடி இருந்து ஒரு ஆள் நடந்து வராங்க. இந்த ஆளை பார்த்த உடனே பிரபுவுக்கு மட்டும் இல்லை, லேக்காவுக்கும் தூக்கி வாரி போடுது. லேக்காவோட கண்கள்லேருந்து கத கத கதன் தண்ணி வர பிரபுவுக்கு இடிஞ்சே போயிருச்சு மனசு. அப்போ தான் அந்த இடத்துல பிரபுவோட ஒய்ஃபு ராஜி வந்துட்டுருக்குறாங்க. ராஜியை பார்த்த உடனே ரெண்டு பேர்த்துக்கும் பேச்சே வரல, அடைச்சி போய் நிற்கிறாங்க. வந்து பிரபுவோட பக்கத்தில் நின்று ரெண்டு பேர்த்தையும் பார்க்க, இப்போ பிரபு, ராஜி ராஜி நீ எங்கே இங்கே, என்ன நீ எங்கே இங்கே, இதெல்லாம் யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னு தெரிய வேண்டாம் ராஜி. ஆமாம், இவ்வளோ நாள் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் தான் ராஜி. லேக்காவோட கண்கள்லேருந்து வரக்கூடிய கண்ணீரை பார்த்து, வலிக்குதா லேக்கா? ரொம்ப வலிக்குதோ? அழகு படிப்பினால் வரக்கூடிய ஒரு பந்தா, இதெல்லாம் என்றைக்குமே யூஸ் ஆகாது. உனக்கு பிரபுவோட கேரக்டர் தெரியுமா? பிரபு எப்போ என்னமா நடந்துக்கு வரேன்னு தெரியுமா? ஒரு ஆம்பளை ஒரிஜினலாக நடக்கக்கூடிய கேரக்டரெல்லாம் பார்க்காம கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசுகிறத வச்சு அவன் ரொம்ப யோகியன், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு அவனோட ஃபேமிலிக்கே துரோகம் பண்ணுறக்கு துணியிறீங்களே, அவன் கூட உங்களால் ஒரு மாதம் வாழ முடியுமா? ஒரு ஆம்பளை கூட ரொம்ப நாள் வாழ்ந்தும் அவனை பிடிக்குதுன்னா நீ அப்போ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படணும். ஆனால் ஒரு ஆம்பளை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்த்து பேசி அவனை பிடிக்கும் அப்படின்னு நீ நினச்சி அவனை லவ் பண்ணுறது சுத்த வேஸ்ட்டு. ஆமாம், உன் மொபைலை ஹேங் பண்ணது இவர் தான், எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி. ஏதோ நான் அண்ணன்னு கூப்பிட்டேன், எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து சாப்பிட்டாரு அப்படிங்கிறதுனால என் மேலே இருக்கிற பாஸ்டில் இவர் தான் அதை சொல்லி கொடுத்தாரு. எப்படின்னு தெரியுமா? இதனால் ஏன் பண்ணணும்னு தெரியுமா? சொல்கிறேன் கேட்டுக்கோ. கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிரபு தன்னோட வீட்டில் பெட்டில் ஒரு ஓரமாக படுத்து லேக்காவுக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கிறான். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எஜ்ஜில் அவரோட மனைவி ராஜி தூங்கிட்டுருக்காங்க, நடுவில் பையன் தூங்கிட்டுருக்கிறான். ராஜி நல்லா உறக்கத்தில் இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஃபோனில் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கிறாரு. கடைசியாக வந்தக்கூடிய மெசேஜு, ஏ லேக்கா நானும் வீடியோ கால் வரேன், நீயும் வீடியோ கால் வா. என்ன? ஆஹா, நான் மாட்டேன், டெய்லி உனக்கு இதே வேலையாக போச்சு. ஏ ப்ளீஸ் டி ப்ளீஸ், என் பொண்டாட்டி நல்லா தூங்கிட்டுருக்குறா, ப்ளீஸ் வாயேன். அதுக்கப்புறமா லேக்கா உடனே சரின்னு சொல்ல வீடியோ கால் பண்ணுறதுக்காக நார்மல் மெசேஜை கட் பண்ணிட்டு வைக்கிறாங்க. பிரபு அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்தாலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போக என்னன்னே தெரில, ராஜிக்கு உடனே முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்த ராஜி பெட்டிலிருந்து எந்திரிச்சு இந்த பக்கமாக வந்து பார்க்க ரெஸ்ட் ரூம்குள்ளே பிரபு இருக்கிறது தெரியுது. பிரபு இருக்கிறத பார்த்துட்டு அமைதியாக பிரபுவோட பெட்டு எஜ்ஜில் உட்காடுறாங்க. ஏன்னா பிரபு கட்டிலேருந்து எழுந்திரிச்சா ஒரு நாலு எட்டில் ரெஸ்ட் ரூம் போயிடலாம். ஆனால் அவரோட மனைவி ராஜி கட்டலை சுற்றி வந்தால் ரெஸ்ட் ரூம் போகணும், பிரபு வர வரைக்கும் அங்கேயே உட்காரலாம் அப்படிங்கும் பொழுது கரெக்டாக திடீர்னு பிரபுவோட மொபைல் வைப்ரேட் ஆகுது. பெட்டில் இருக்கக்கூடிய மொபைல் வைப்ரேட் ஆகவே இன்னத்துக்கு என்ன வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லி எடுத்து பார்க்க அதில் லேக்காவோட நம்பர்லேருந்து வீடியோ கால் வருது. ஏன்னா லேக்கா அப்படின்னு போட்டிருக்கு, கூடவே லேக்காவோட ஃபோட்டோவும் இருக்குது. ஏற்கனவே ரெண்டு மூணு இடங்களில் லேக்காவை பார்த்ததுனால அவங்க ஒய்ஃபி ராஜிக்குமே லேக்காவை நல்லாவே தெரியும். கரெக்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னாத்துக்கு எதுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு எந்திரிச்சு போய் பாத்ரூமோட வெளி லாக்கை போட்டுடுறாங்க. போட்டுட்டு அவங்க பிரபு தெரியக்கூடிய கேமராவை க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணின உடனே அவங்களோட கண்ணை நம்பவே முடியல, ஏன்னா லேக்கா அரைகுறையாக கேமரா பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஏய் பிரபு, என்ன லைனில் இருக்கே இல்லையா? நீ தான் உடனே வர சொன்ன, நான் ட்ரெஸ் கழுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, உனக்கு என்ன அவ்வளோ நேரமா? ரெஸ்ட் ரூம் போயிட்டியா, இல்லை இங்கேயே இருக்கியா, இல்லை வெளியில் வந்துட்டியா, எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு ரொம்ப குசு குசுன்னு சொல்ல, அவ்வளவுதான். ஒரு பொண்டாட்டிக்கு இதை விட ஒரு கொடுமையான நேரம் ஏதாவது இருக்குமா என்ன? உடஞ்சி போனவங்க டப்புன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃபோனை பெட்டில் வச்சிடுறாங்க. வெளியில் ஆச்சு கழட்டி விட கதவை திறந்துட்டு வர பிரபு வெளியில் இருக்கிற ராஜியை பார்த்து ஒரு நிமிஷம் பயந்தாலும், என்னடி ரெஸ்ட் ரூம் போக வந்தாங்க, அதே மூஞ்சி இப்படி வச்சுருக்க, எதுவும் இல்லை சொல்லிட்டு உள்ளே போய் அழுகிறாங்க. ராஜி ரெஸ்ட் ரூம்லேயே பத்து நிமிஷம் கழிச்சு வெளியில் வந்து, என்ன பண்ண உள்ள? ரெஸ்ட் ரூம் போனேன், போய் படுப்போ அப்படின்னு சொல்லி ராஜி போய் படுத்த உடனே இவன் மெல்ல எழுந்திரிச்சு ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து பெட்ரூம் கதவை சாத்திட்டு ஹாலில் உட்காந்துக்கிறான். ராஜி அன்னைக்கு முழுக்க அழுகிறாங்க, அடுத்த நாளும் அழுகிறாங்க, ஒரு வாரமாக அழுகிறாங்க.
ஒரு வாரத்துக்கு அப்புறம்தான் எதிர்ச்சியாக வீட்டுக்கு ராஜி பார்க்கறக்காகவும் பையனை பார்க்கறக்காகவும் பிரபுவும் பார்த்துட்டு போகலாங்க இருக்க அவனோட ஃப்ரெண்டு வர அவங்க அழுதுகிட்டே இருக்க திடீர்னு ஏதோ அந்த நேரத்தில் அரவணைப்பு தேவைப்பட என்னமாச்சு ஏன் நான் உனக்கு கூட பிறந்த அந்த மாதிரி தானே யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிற எனக்கு நீ தாமா சாப்பாடு போட்டிருக்க எதுவாக இருந்தாலும் சொல்லு அந்த பையன் உன்ட்ட சண்டை கட்டினானா சரியாக பேசலையா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே படபடன்னு ஒன்றும் விடாமல் அப்படியே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்றா சொல்லி முடித்த உடனே நீ கவலைப்படாத அவன் இவ்வளோ பெரிய பச்சை துரோகியாக இருக்கான்ல அவனுக்கு அவனோட வழியிலேயே நம்ம பிடிப்போம் எப்படின்னு முடிக்கிறது என்னால் சத்தியமாக முடியலண்ணே இல்லைம்மா யோசிக்கணும் நம்ம யோசித்து ஏதாவது பண்ணணும் அவனை பண்ணுற மாதிரியே அவளையும் ஏதாவது பண்ணணும் நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை நீ அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா தான் இது எல்லாமே அந்த மூணு வாய்ஸில் மாறுற மாதிரியான ஃபோன் கால் செட் பண்ணி அந்த பொண்ணோட அதாவது லேக்காவோட ஃபோனில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ஹேக் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தது பிரபுவோட ஃப்ரெண்டு தான் ஆனால் அதுக்கான விதவிதமான டாஸ்க் கொடுத்தது என்னமோ பிரபுவோட மனைவி ராஜி தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பிரபுவோட ஒய்ஃபு ராஜி பிரபுவை பார்க்க பார்க்க ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்க இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேசுகிறத தெரிஞ்சு அவள் கோவப்பட்டு அவளே தான் பிரபுவோட சாப்பாட்டில் எல்லா விதமான இலைகளையும் கலந்து அவனுக்கு உடம்புல அரிப்பையும் வயிற்றில் அல்சரையும் ஏற்படுத்தினான் உடம்புல நோய் வந்தால் மற்ற சுகத்துக்கு எப்பயுமே தேட முடியாது அப்படிங்கிறதுனால கண்ட கண்ட இலையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி உள்ளே சேர்த்து அவன் இந்த நிலைமை கொண்டு வந்ததும் அவள் தான் இந்த ஒரு மாதமாக அவள் பட்ட பாடு எல்லாமே அவன் மனசை மரகர் செஞ்சிருச்சு இப்போவும் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் இப்போ தான் ரெண்டு பேரும் மனசு வெறுத்துருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது அவளுக்கு ஒரு வெறுப்பே வந்துருச்சு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பிரபுவுக்கும் லேக்காவுக்கும் நெஞ்சே அடைச்சி போயிருச்சு லேக்காவை பார்த்து இங்கே பாரு கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்பளை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்போவும் அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பேர் கல்யாணமே வராது கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற ஒரு குடும்பத்தில் எதுக்கிட்டே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க இப்போ அதனால் என்ன விளைவு தெரியுமா நீ தான் கஷ்டங்களை அனுபவிச்ச இதுக்கு மேலே உனக்கு பெருத்த அவமானம் இருக்குமா என்ன அது மட்டும் இல்லை தோ இங்கே நிற்கிறாரு உன்னோட காதலன் சாரி சாரி அப்படி சொல்லலாம் தானே இன்னும் லவ் பண்ணுறீங்க தானே ரெண்டு பேரும் மனைவி கேட்ட உடனே விஜய் சாரி விஜய் இனிமேல் அந்த தப்பை பண்ணவே மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் கொடு நான் கண்டிப்பாக இந்த தப்பை பண்ண மாட்டேன் ஹலோ மிஸ்டர் பிரபு பொண்ணு பட்டிக்காடா படிக்கலையா அதெல்லாம் பார்க்காதீங்க நல்ல பொண்ணான்னு பாருங்கள் ஏன் என் வயசுக்கு உலகத்தில் ஆம்பளையே இல்லையா அது என்னடா ஒரு ஆம்பளை தப்பு பண்ணானா வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியை தப்பு சொல்கிறீங்க அதுவே ஒரு பொம்பளை தப்பு பண்ணானா அவளை அசிங்கமாக திட்டுறீங்க ஏன் நீ பண்ணதுக்கு எனக்கு வேற ஆம்பளையே கிடைக்காமல் போயிடுவானா என்ன நான் என் முடிவை மாற்றிக்கிற மாதிரி இல்லை நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறேன் இதை கேட்ட அடுத்த நிமிஷம் பிரபுவுக்கு நெஞ்சே அடைச்சி போயிடுச்சு அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல அவன் நினச்சி பார்க்குறான் நம்ம இந்த விளைவை தெரியாமல் லேக்காவை நம்ம லவ் பண்ணிட்டோமோ அப்படின்னு லேக்கா கூட சேர்ந்து பண்ண தப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஞாபகம் வர அவள் எவ்வளவோ ராஜிக்கிட்ட கெஞ்சி பார்க்குறான் ஆனால் ராஜி அதை கேட்குற மாதிரி தெரியவே இல்லை கையில் இருக்கக்கூடிய ஒரு ஷீட்டை நீட்டை அதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் கண்ணில் கண்ணீரோட அவன் கேட்ட உடனே டைவர்ஸ் நோட்டீஸ் ராஜி ப்ளீஸ் உனக்கு எஞ்சி கேட்குறேன் மியூச்சுவல் டைவர்ஸ் நோட்டீஸ் நமக்கு எப்படி ஒன்று ரெண்டு மூணு மாதத்தில் டைவர்ஸ் கிடச்சிரும் அப்புறம் நான் என் வழியை பார்க்குறேன் நீங்கள் உங்கள் வழியை பார்க்குறேன் லேக்கா வெள்ளிக்கிழமைக்கு ரிஜிஸ்டர் மேனேஜ் பண்ணிக்கலான் இருந்தீங்கல்ல ப்ளீஸ் எனக்காக ஒரு 3 மந்த்ஸ் பொறுத்துக்குங்க ப்ராப்பராக எல்லா டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஊரறியவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது லேக்கா குற்ற உணர்ச்சியில் குறுகி போய் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாங்க பிரபு கண்டிப்பாக நான் சைன் பண்ண மாட்டேன் என் பையன் இருக்கான் என் பையன் எனக்கு வேணும் தயவு செஞ்சு நம்ம சேர்ந்து வாழ்வோம் எனக்கு என் பையன் வேணும் கூடவே நீ வேணும் அதெல்லாம் முடியாது எனக்கு ஒன்றே ஒன்று தான் இப்போ நீ இதில் கையெழுத்து போடல அப்படின்னா நீயும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட எல்லா விதமான தப்பு தப்பான ஃபோட்டோ நீயும் அவளும் வீடியோ காலில் பண்ணது எல்லாமே ரெக்கார்டாக எங்கிட்ட இருக்குது வீடியோவாகவே இருக்குது எல்லாத்துலேயும் நான் போட்டுருவேன் விஜி விஜி நீ தப்பு பண்ணுற நான் தப்பு பண்ணேனா நான் தப்பு பண்ணேனா சரி விஜி நான் தான் தப்பு பண்ணேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் லேக்காவை பார்த்து எல்லா வீடியோவும் எங்கிட்ட இருக்குது அதுக்கான காப்பி நான் டிரைவில் வச்சுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணாலும் அதை அழிக்க முடியாது எனக்கு இப்போ இந்த மியூச்சுவல் டைவர்ஸில் சைன் வேணும் இல்லைன்னா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும் பொழுதே பிரபு அவன் என்ன சொல்கிறது அவன் என்ன பெரியவளா அவன் என் லைஃப்பில் வந்ததான் எனக்கு கிடைச்ச பெரிய சாபம் இவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லேக்கா உடனே பேச ஆரம்பிக்க அவன் ஃப்ரெண்டு டே வாய மூடுறா அவன் கேட்குறான்ல கையெழுத்து போடு கூட பிறந்த அண்ணன் மாதிரி நான் கேட்குறேன் நீ கையெழுத்து போடல மாமனே நீயும் அவளும் இருந்த எல்லா வீடியோ ஃபோட்டோவையுமே எல்லா இடத்துலையும் நான் போட்டுருவேன் என் தங்கச்சியாவது சும்மா வாயில் சொல்லுவா எனக்கு ஒரு கிளிக் போதும் மானம் போகிறதுக்கு
அப்படின்னு 10 நிமிஷமா ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமா வேற வழியே இல்லாம பிரபு மியூச்சுவல் டைவர்ஸ்ல கையெழுத்து போடுறாரு. வாழ்க்கையே போயிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில பிரபு அந்த இடத்துல நிக்க லேகாக்கு என்ன பண்றனே தெரியல. கடைசியா ரெண்டு பேத்தையும் பார்த்து, ஒரு மனுஷன் தப்பு பண்ணலாம், ஆனா தண்டனைகள் கிடைக்காதுன்னு நினச்சி பண்ணாதீங்க, எப்போ வேணாலும் தண்டனை கிடைக்கலாம். தப்பு கூட திருந்துற மாதிரியோ இல்லை அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரியோ இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு குடும்பத்தை அழிச்சு ஒரு ஆம்பளை சுகமோ ஒரு பொம்பளை சுகமோ உங்களுக்கு தேவையா? அது பேச்சுலேயோ இல்லை ஃபோட்டோலேயோ இல்லை வேறு எதுலேயோ அது உங்களுக்கு தேவையா என்ன? இனிமேல் யாராவது தப்பு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இது ஒரு காரணமாக இருக்கணும். ஆம்பளை துணை இல்லாமல் பொம்பளை வாழ முடியாதுங்கிறாங்க, எனக்கு என் பையன் இருக்கிறான், நீ தான் தப்பு பண்ணன, நான் பண்ணலை, இது எப்படி எனக்கு ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் டைவர்ஸ் பேப்பரோட அங்கேருந்து கிளம்புறா ராஜி. ராஜி பின்னாடி அவனோட ஃப்ரெண்டும் போக அந்த இடத்துல பயங்கர வெறுப்போட லேகாவை பார்த்து நின்றுட்டு இருக்கக்கூடிய பிரபு, பிரபு மேலே இருக்கக்கூடிய கோபத்தில் அவனுக்கு ஒன்னே போட்டுருவனும் அப்படிங்கிற மாதிரி நிற்கக்கூடிய லேகா, ரெண்டு பேர்த்தோட அந்த இடத்தினுடைய சூழ்நிலையுமே வாழ்க்கையும் கேள்விக்குறியாக நிற்கிது. தவறு தெரிஞ்சு பண்ணக்கூடிய எந்த விஷயங்களும் தவறில் சேராது, துரோகத்தில் தான் சேரும். ஒரு குடும்பம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அது ஒரு குருவிக்கூடு மாதிரி, மனசாட்சி இல்லாமல் யாரும் எந்த சூழ்நிலையிலையும் கலைக்கணும்னு நினைக்கவே கூடாது. அதுக்கு லேகாவும் பிரபுவும் ஒரு எடுத்துக்காட்டு. இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் சிந்தனை பெற்றதுக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில் வந்திருக்கக்கூடிய பெயர், நிகழ்வு, இடம், கதாபாத்திரம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எக்காரணத்து கொண்டும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. யாருடைய வாழ்க்கையும் மையப்படுத்தினது கிடையாது. இதில் வந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பொழுதுபோக்குக்கான ஒரு கற்பனையான கதையாகும். கட்டளைகள் கனமாகின கதையை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட ஒரு கதையாகும். மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.